வணக்கம் மக்களே, இது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். இன்றைக்கு தேதி 12/9/2021, அதாவது செப்டம்பர் மாதம் 12 2021. இப்பொழுது நேரம் மாலை 5 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, சேலம் மாவட்டத்தில் நீண்ட நேரமாக அங்குமிங்குமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ளத்தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. நான் இந்த குரல் பதிவுடன் இணைத்திருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களில் உங்களாலேயே அங்கு என்ன மாதிரியான நிலவரம் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க இயலும். சில மணி நேரங்களுக்கு முன்பாக சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருந்தது. தற்சமயம் பார்த்தீர்களேயானால் சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதியான ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை ஆத்தூர் தும்பல் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் ஆத்தூர் கருமந்துறை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கு இப்போ என்ன மாதிரியான வானிலை சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் ஆத்தூர் தம்மம்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மேகங்கள் நீண்ட நேரமாக தொடர்ச்சியாக பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேகங்கள் தொடர்ச்சியாக பதிவாகிக் கொண்டு தான் இருக்கிறது. ஆத்தூர் நீர்வீழ்ச்சி பகுதியிலான பல்வேறு இடங்களிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கருமந்துறை சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தட்டாம்பட்டி சுற்று வட்டார பகுதியில் மற்றும் கருமந்துறை கல்ராயன் மலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக கல்ராயன் மலை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த மழை மேகங்கள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கிழக்கு நோக்கி தான் பயணிக்க இருக்கிறது. ஆகையினால தலைவாசல் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும். சேலம் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சங்கராபுரம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அதே போல அரசன்பட்டி சுற்று வட்டார பகுதியில் கள்ளக்குறிச்சி அருகிலும் சில இடங்களில் மழை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதன் பிறகு விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம். தற்சமயம் பார்த்தீர்களேயானால் சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் ஆத்தூர் கருமந்துறை சுற்று வட்டார பகுதியில் தும்பல் சுற்று வட்டார பகுதியில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது அடுத்த சில மணி நேரங்களில் சேலம் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சங்கராபுரம் மற்றும் கள்ளக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதன் பிறகு அந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, புதுக்கோட்டை தஞ்சை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல் புதுக்கோட்டை கீரனூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டுமென்றால் வதானக்கோட்டை சுற்று வட்டார பகுதியில் பெருங்கலூர் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாகவே வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இது புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டைக்கு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. தற்சமயம் நீங்கள் ஒருவேளை வதானக்கோட்டை மற்றும் பெருங்கலூர் சுற்று வட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, தஞ்சை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில், குறிப்பாக தஞ்சை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தஞ்சை ஒரத்தநாடு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. வல்லம் சுற்று வட்டார பகுதிகள், தமிழ் பல்கலைக்கழகம் சுற்று வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் தஞ்சை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை தஞ்சை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் மற்றும் ஒரத்தநாடு சுற்று வட்டார பகுதிகள், தஞ்சை ஒரத்தநாடு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த மழை மேகங்களினுடைய நகரும் கிழக்கு நோக்கி தான் அமைய இருக்கிறது. இப்பொழுது இன்னும் மழை மேகங்கள் தீவிரமடைய தொடங்கவில்லை. தற்சமயம் இந்த பகுதிகளிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எந்த அளவுக்கு மழை மேகங்கள் தீவிரமடைகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இவை தவிர்த்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் அங்குமிங்குமாக மழை பதிவாகிக் கொண்டு தான் இருக்கிறது. அது நீங்கள் செயற்கைக்கோள் படத்தில் பார்க்க முடியாது. அது தென்மேற்கு பருவமழை இல்லையா, அது வேறு. வெப்பசலன மழை என்பது வேறு. இப்பொழுது நீங்கள் வெப்பசலன மழையை நம்ம செயற்கைக்கோள் படங்களில் நான் வட்டமிட்டு காட்டியிருப்பேன். அந்தந்த இடங்களெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி நகர இருக்கிறது. அவ்வளோதான் தோழர்களே, இந்த விரைவான நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.